நான் உங்களுக்கு ஒரு ஐந்து காரியங்கள் சொல்லி அந்த ஐந்து காரியங்கள் உண்டாகும்படி ஜபம் பண்ண விரும்புகிறேன் எபிலிட்டிஸ் திறன்கள் இன்றைக்கு கல்விக்கு கல்வியிலே ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வந்து எக்ஸாம்ஸ் அதிலும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் என்று சொல்லும் பொழுது அது மிக முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கிறது நமக்கு தமிழ்நாட்டிலே பத்தாம் வகுப்பு ஒரு பப்ளிக் எக்ஸாம் பனிரெண்டாம் வகுப்பு ஒரு மிக முக்கியமான பப்ளிக் எக்ஸாம் டுவெல்த் எழுத போகிறவங்க ஒன்று கை வைத்து காட்டுங்க டுவெல்த் எக்ஸாம் நல்லா கை வைத்துங்க இங்கே சரி கைக்குள்ளே போடுங்க டென்த் எக்ஸாம் எழுத போகிறவங்க ஓகே சரி ரெண்டு தானே இருக்குல்ல டென்த் அண்ட் டுவெல்த்து தானே ஆ லெவன்த்து இருக்கா அவ லெவன்த் எழுத்து போகிறவங்களும் கை வைத்து காட்டுங்க இங்கே இல்லையே ஆ சரி ஓகே 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 ரைட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் முதலாவதாக இந்த ஐந்து எபிலிட்டிஸ் நமக்கு வேணும் அதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார் நாமும் அதற்காக விரும்பி ஆண்டவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற கண்ணோட்டத்தோடு நீங்கள் கவனியுங்கள் முதலாவது எபிலிட்டி டு லேண்ட் கற்றுக்கொள்ளும் திறன் நமக்கு தேவை கற்றுக்கொள்ளும் திறன் ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் எனக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் அல்லேலூயா கர்த்தர் கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நம்மை கேட்கும்படி செய்கிறார் இங்கே ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதிலே ஒரு பிள்ளை எப்படி கற்றுக்கொள்ளுமோ அதே போல கேட்கிற நல்ல ஒரு காதை தருகிறார் செவி என்று சொல்ல ஆகவே லேர்னிங் என்று சொல்லுவது மிக முக்கியமாக லிசனிங் அண்ட் அப்சர்விங் அதில் தான் அந்த லேர்னிங் நமக்கு கிடைக்கிறது செவி கொடுக்கறது லிசனிங் டீச்சர்ஸ் சொல்கிறத காது கொடுத்து கேட்கும்போது லிசனிங் அடுத்து அவள் போர்டில் எழுதி போடுறது சார்ட்ஸில் காட்டுறது அந்த இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுற கரெக்டாக கூர்ந்து கவனிக்கிறது இந்த ரெண்டும் கவனமாக செலுத்தினா அதுதான் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல லூயா நாம் லேர்னர்ஸாக இருக்கணும் ஒருவேளை காலங்கள் கடந்து போயிட்டே இப்போ கடைசி நேரம் ஆயிற்றே என்று நினைக்கலாம் ஆனால் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் இப்போ ரிவிஷன் நடந்து கொண்டிருக்கும் இல்லையா பழைய பாடம் எல்லாம் திரும்ப ரிவைஸ் பண்ணி கொண்டே இருப்பாங்க ஒருவேளை அவங்க கரெக்டாக அந்த சிஸ்டமேட்டிக்காக அதை எடுத்துகிட்டு வரும் பொழுது நீங்கள் கவனிக்க தவறி இருந்தால் கூட இப்போ நல்லா கவனம் செலுத்தினாலே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அமேன் ஏற்கனவே அவங்க பாடம் எடுக்கும் பொழுதே நல்லா தான் கவனிச்சுட்டு வந்தேன்னு சொல்கிறவங்க ரிவிஷன் தானே நான் ஏற்கனவே படித்தாச்சில்லாம் அப்படி விட்டுற வேண்டாம் நீங்கள் இன்னொரு முறை அதை நல்லா கவனம் செலுத்தி நீங்கள் லேர்ன் பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா நம்ம மூளையில் ஒரு பிரிண்ட் ஆகிருக்கு நீ அதுக்கு மேலே அடுத்த ஒரு பிரிண்ட் ஆகும்போது அது இன்னும் அழுத்தமாக இருக்கும் இல்லை ஆகவே இந்த லேர்னிங் ஸ்கில் இது நமக்கு ரொம்ப வேணும் இது இந்த பரீட்சைக்கு மட்டும் இல்லை இந்த பரீட்சைக்காக இன்றைக்கு டெவலப் பண்ணும்போது இனி காலமெல்லாம் நமக்கு அது வேணும் ஆமேன் சாகம் வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும் நான் பொதுவாக கேரளாவில் தான் இந்த ஆசிர்வாதத்தை பார்க்குறோம் நூற்றி நாலு வயது பாட்டி பிஏ பட்டம் பெற்றார்கள் பேப்பர்ல பேப்பரில் வருது தொண்ணூற்றி ரெண்டு வயது பாட்டி தாத்தா இப்படி படித்தார் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க சாகம் வரைக்கும் பாருங்கள் அந்த லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு விடலை அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதம் அறிவை பெருக்கி கொண்டே இருக்கணும் காரியங்களை கற்றுக்கொண்டே இருக்கணும் சும்மா ஒன்று பார்த்தாலும் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வாரது ஒரு சைஸு ஆனால் அது என்னது எதுக்கு எப்படி செயல்படுது அதுதான் அந்த லேர்னிங் தன்மை அல்ல லூயா இப்படி எல்லாவற்றிலையும் கூர்ந்து கவனிக்கும்போது தான் அங்கே புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் பிரயோஜனங்களும் வரும் இல்லையா மண்டையில் ஆப்பிள் விழுந்ததுன்னு ஐஷோக் நியூட்டன் சும்மா போயிருந்தாருன்னா இன்றைக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்காது ஆனால் அவர் ஏன் இந்த ஆப்பிள் மண்டையில் விழுந்தது வானத்து போல அப்படி பாருங்கள் அவர் இருந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தார் பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் அல்ல லூயா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் போன்ற நல்ல இதில் கண்டுபிடிச்சார் ஸோ இந்த மாதிரி லேர்னிங் எப்போவுமே இருக்கணும் அதுக்கு ஒரு எபிலிட்டி தரான் நம்ம ஆசைப்பட்டோம்னா கர்த்தர் அதை இன்னும் நமக்கு நல்ல திறமை தருவார் அல்லை லூயா ஸோ இன்றைக்கு உங்களுடைய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பரீட்சைக்காக இனி கடைசி கட்ட படிப்பு கவனம் செலுத்தி படியுங்க பிரதர் அவர்கள் உங்களுக்கு நல்ல நடைமுறையாக பல விஷயம் சொன்னாங்க அதை ஃபாலோ பண்ணி படியுங்க ஆண்டவர்கிட்ட இதை கேளுங்க ஆண்டவரே நல்ல கற் கற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மையை கற்றுக்கொள்ளுகிற ஒரு திறமையை எனக்கு தாரும் என்று டெய்லி நீங்கள் ஜோம் பண்ணிவிட்டு படியுங்க கர்த்தர் உங்களுக்கு நல்ல கிருபை தருவார் அல்ல லூயா ரெண்டாவது எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்ளுகிற திறன் கற்பதெல்லாம் புரிந்து கொள்ள முடியுமா அது உங்களை பொறுத்தது நீங்கள் நல்ல மனதில் ஆக்கி படித்தீர்கள் என்றால் புரிந்து கொள்ளலாம் இல்லை சும்மா மக்கடிக்கிறது உங்கள் வேலையாக போச்சுன்னா நீங்கள் சில வேளை மார்க்கை வாங்குவீங்க நீங்கள் இப்போ மக்கடிச்சிட்டு போன கொஸ்டின் வந்துன்னா தப்பிக்கிடுவீங்க நல்ல மார்க்கை வாங்குவீங்க ஆனால் உங்களை நம்பி நாளைக்கு ஒரு வேலையை கொடுத்தா சரியாக செஞ்சுக்கிட மாட்டீங்க அது ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை கற்றுக்கொள்வதை புரிந்து கொள்ளவில்லை கணிதமாக இதை கெமிஸ்ட்ரியா ஃபிசிக்ஸாக அதை வந்து வேலையில் அப்ளை பண்ணும்போது நமக்கு வராது ஆகவே புரிந்து கொள்ளுதலும் ரொம்ப தேவை தானியேல் ஒன்று பதினேழு இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் அல்ல இவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு டேலண்ட் ஒரு பெரிய ஆசிர்வாதம் எல்லா எழுத்திலும் எழுத்து அவங்க கல்தையருடைய பாஷை எபிறைய பாஷை எல்லாம் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட லாங்குவேஜஸ் இன்றைக்கி நமக்கு முக்கியமாக தமிழ் இங்கிலீஷ் எழுத்திலே ஆண்டவர் பெரிய ஒரு திறமையை கொடுத்தார் எழுத்தையும் பாருங்கள் புரிந்து கொண்டு படிக்கிறவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் இல்லையா இல்லைன்னா தமிழுக்கு தமிழ் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் இந்த அடிப்படையில் தான் முழு தமிழையுமே பேசி கொண்டிருப்பார்கள் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி பெருகிட்டாங்க லா 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 எல்லாம் சொல்ல தெரியல ரா ரா வித்தியாசம் தெரியல எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு அர்த்தங்களை குழம்பி இப்படி போய் கொண்டே இருக்கிறது அப்போ அதை தான் சொல்கிறது இவங்களும் நல்லா படித்தாங்க பட்டம் பெற்றாங்க ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த என்ன ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் அடுத்தடுத்து இருந்து அடுத்த கட்டம் போகும்போது அது ஈஸியாக புரியுது இது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாட்டா ஆரம்பத்துலேருந்து அடுத்து அட்வான்ஸ்டாக போக போக பெரிய குழப்பம்தான் இருக்குது அப்போது அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு பெரிய கிஃப்ட் என்று சொல்லலாம் இல்லை லூயா உலகத்தாருக்கு இதெல்லாம் கிடைக்காது ரொம்ப ஆனால் நமக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கர்த்தர் தருகிறார் குலோசேயர் ரெண்டு மூன்று அவருக்குள் அதாவது கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொ எல்லாம் அடங்கி இருக்கிறது கத்தருகு ஸ்தோத்திரம் இப்போ பாருங்கள் விஸ்டம் என்று சொல்லும் பொழுது காம்ப்ரிஹென்சிவ் இன்சைட் இன் டு த வேஸ் அண்ட் பர்பஸஸ் ஆஃப் காட் ஞானம் அப்படி சொன்னால் இதில் இன்னும் எழுதியிருக்கு பைபிளில் அது என்ன தெரியும் இப்போ வேணாலும் போட்டி வச்சிங்கன்னா ப்ரைஸ் வாங்கிடுவேன் அது அதுக்குள்ளே அந்த வார்த்தை எழுதின தேவ நோக்கம் என்ன தேவ திட்டம் என்ன அவ என்ன அர்த்தத்தில் எழுதியிருக்கார் அதுதான் அந்த விஷ்டம் ஞானம் அடுத்தது அந்த ஞானத்தோடு கூட இதை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தணும் அது அண்டர்ஸ்டாண்டிங் அது விவேகம் இதெல்லாம் சேரும் பொழுது வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்பப்படுது இதே இதை உலகத்து படிப்புக்கும் நம்ம அப்ளை பண்ணோன்னா நம்ம வெறும் லைன் டு லைன் அப்படியே படித்து 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 காணப்படமா போகிறதல்ல உள்ளுக்கு என்ன விஷயம் என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது புரிந்து கொள்ளும் பொழுது காலாகாலத்துக்கு அது நமக்கு பயன்படும் இந்த எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் கத்தரிடத்தில் கேட்டால் தருவார் அமேன் ஒருவன் ஞானத்தில் குறைப்பட்டால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் எல்லாருக்கும் கொடுக்கிறவருமான கர்த்தரை நோக்கி என்ன செய்யணுமா கேட்கணும் அவர் தருவார் ஞானத்தை ஆண்டவர் தருவோம் சாலமோன் கர்த்தரிடத்துலேயே ஆளுகை செய்கிற ஞானத்தை கேட்டான் கர்த்தர் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சேர்த்து கொடுத்தார் அதே மாதிரி நீங்கள் படிக்கிற ஞானத்தை இப்போ கேளுங்க படிக்கிற ஞானத்தை ஆண்டவர் தரும்பொழுது படிப்பில் எல்லா விதத்திலும் வெற்றி சிறக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார் அல்லே லூயா சில பிள்ளைகள் நினைப்பீங்க இந்த பாடம் எல்லாம் கொஞ்சம் ஆறு மாதத்துக்கு முன்னால் சொல்லியிருக்க கூடாதா சார் நாங்கள் கொஞ்சமாக ப்ரிப்பேர் ஆகியிருப்போமே கடைசி நேரத்தில் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் கூட்டம் போட்டு நடத்தி எங்களுக்கு சொல்கிறீங்களேன்னு சொல்லி ஒன்றும் போகலை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அல்ல லூயா நீ இப்போ அந்த ரைட் பாத்தில் வா கர்த்தரை நோக்கி பார் கூப்பிடு கண்டிப்பாக பெற்றுக்கொள்வாய் திறமைகளை தருகிறது கர்த்தர் ஆமேன் இலவசமாக தருகிறார் இலவசமாக தருகிறார் நம்ம எப்போ கேட்போன்னு அவர் விரும்பிகிட்டே இருக்கிறார் கேட்டால் உடனே தருவார் சலமுனை பார்த்தீங்களா ஞானம் கேட்டான் சொன்னால் அவர் உள்ளம் தொ நீ கேட்ட ஞானத்தையும் தந்து நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருவேன் அப்போ எவ்வளோ சந்தோஷமாக கொடுத்துருக்கிறார் இந்த ஞானத்தை எல்லாம் கேட்கறது அவருக்கு ரொம்ப பிரியம் ரொம்ப பிரியம் அதோடு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து தருவார் அல்ல லூயா ஸோ ரெண்டாவது எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் மூன்றாவது எபிலிட்டி டு ரிமம்பர் அண்ட் ரீகலக்ட் இது நமக்கு பரீட்சை நேரத்துலலாம் ரொம்ப முக்கியமான ஒரு தரனாக இருக்குது ரிமெம்பர் ஞாபகத்தில் வைக்கணும் ரீகலக்ட் கரெக்டாக அந்த டைம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை ஞாபகத்துலேருந்து எடுக்கணும் எடுக்கணும் இது ரெண்டும் சரியாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் நம்ம பரீட்சையில் ஜெயிக்க முடியும் மூணே மணி நேரம் தான் எக்ஸாம் உட்காந்து சிந்திச்சுட்டே இருக்க முடியுமா முடியாது ஞாபகத்துலேயும் இருக்கணும் அந்த கரெக்ட் டைம் அந்த கொஸ்டினை பார்த்தோன்னா ஆன்சர் பட்டு பட்டுன்னு எங்கேருந்து வரணும் இங்கே சேமித்து வச்ச இடத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கணும் ரிமெம்பரிங் அண்ட் ரீகலக்டிங் இதுவும் ஒரு பெரிய எபிலிட்டி இதையும் கர்த்தர் நமக்கு தருவார் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்ன செய்வார் சொல்லுங்கள் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க நினைப்பூட்டுவார் இது நமக்கு ஒரு பெஸ்ட்டு இது இல்லை பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லும்போது அவரை போல் நினைப்பூட்டுறதுக்கு வேறு யாருமே கிடையாது அல்ல ரொம்ப ஆச்சரியம் அப்போ படித்த காரியங்கள் எல்லாம் மனதில் பதிகிறது ஞாபகத்தில் இருக்கிறது என்பது ஒரு ஆசீர்வாதம் அடுத்தது அந்த சமயோசித்தமாக அந்த இடத்துல அது ஞாபகத்துக்கு வரணும் இல்லை பறிச்சா ஒரு மணிக்கு முடியுது இது ஒன்றரை மணிக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா எதா பிரயோஜனம் உண்டா அவ்வளோ படித்து சம் சேமித்து உள்ளே வச்சுட்டு கடைசியில் ஐயோ டைம் அவுட் ஆனவரும் ஞாபகத்தில் வருது அது பெரிய ஒரு நஷ்டமாக நமக்கு முடியும் அதனால் ரிமெம்பரிங் அண்ட் ரீகலெக்ஷன் கரெக்டாக டைமுக்கு நடக்கணும் அதுக்கு ஆவியானவர் நமக்கு இருக்கிறார் லீலூயா நிச்சயம் உதவி செய்வார் நிச்சயம் உதவி செய்வார் ஆவியானவர் நினைப்பூட்டுவார் அவர் கிறிஸ்துக்குள்ளான காரியத்தையும் நினைப்பூட்டுவார் நமது வாழ்க்கைக்கு நன்மையான எல்லாவற்றிலேயுமே நினைப்பூட்டுவார் ஆமேன் அதில் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் ஆண்டவர் பிரியம்மா ஆண்டோருக்கு முதலிடம் கொடுத்து நல்லா பண்ணுங்க உண்மையாக படிங்க படிக்காதவங்களுக்கு நினைப்பூட்டுவாரா படிக்காமல் போ விஸ்வாசத்தில் போ உனக்கு படிச்ச ஜெயிக்கணுன்னு என்னால சொல்ல முடியாது படிக்காதவனுக்கு உதவி செய்வாரான்னு எனக்கு தெரியல படித்த ஆனால் உனக்கு அந்த அளவுக்கு முடியலை ஆனால் உனக்கு அவர் நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவார் அல்ல லூயா நீ உயரும் முயற்சியும் எடுக்காம இருந்தா அவர் அப்படி உதவி செய்வாருன்னு நான் படித்ததில் பைபிளில் இது வரைக்கும் நான் அப்படி கண்டுபிடிக்கலை அல்ல லூயா அப்படியெல்லாம் ஏமாந்து போயிடாதீங்க சரியா இருக்கிற அவைலபிள் டைம் இனி கொஞ்சம் நாள் தான் ஆனால் நல்லா படிங்க நல்லா ஞாபகத்தில் வைக் வைத்துக்கொள்ளுங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு காரியத்தை சில இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம் நம்ம எதா ஒன்னோட ரிலேட் பண்ணி வைக்கும்போது ஞாபகம் இருக்கும் இல்லையா அந்த ஈக்குவேஷன்ஸு ஃபார்முலாஸு இதெல்லாம் வரும் பொழுது திடீர்னு ஞாபகத்தில் இருக்காது ஆனால் அதை கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்தோடையோ நம்ம ப பழக்கத்தில் உள்ள ஒரு ஆள் பெயரோடையோ ஏதோ ஒன்னோட கொஞ்சம் லிங்க் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும் ஆரம்பத்துக்கு அது உதவியாக இருக்கும் பிறகு நல்லா அது பிரயோஜனமாக இருக்குது ரீகலெக்ஷனுக்கும் அது கரெக்டாக இருக்கும் அந்த இது வரும்போது இந்த சிந்தனை வந்துன்னா கரெக்டாக நமக்கு ரீகலெக்ட் ஆகும் அந்த அப்படின்னாலே அது ஒரு பெரிய எபிலிட்டி பரீட்சைக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது அதையும் கர்த்தர் தருவார் நீங்கள் அதற்காக நல்ல ஜபத்தோடு செய்ங்க இன்னொன்று உள்ளே பதியணும் பதிஞ்சது கரெக்ட் டைம் வெளியே வரணுன்னா அன்வான்ட் இங்கே இருக்க கூடாது அதுதான் பெரிய பிரச்சனை படிப்பையும் உள்ளே எடுத்து வச்சுட்டு சும்மா வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் அதுவும் இதுவும் எல்லாம் சேர்த்து அங்கே ஏற்றி வச்சால் மொத்தம் குப்பையாக மாறிடும் அவ்வளோ குப்பைக்குள்ளே இந்த ஒரு முக்கியமானது உள்ளே கிடக்கும் அப்போ அது பாருங்கள் அது ஒரு சரியாக நமக்கு ஞாபகத்துலேயும் இருக்காது கரெக்ட் டைமுக்கு அது ஞாபகத்தில் திரும்ப ரீகலெக்ட் ஆகி வரவே செய்யாது அதனால் இனி உள்ள நாட்கள் மிக மிக ஸ்ட்ரிக்டாக இருந்து நல்லதோ கெட்டதோ அதுகளெல்லாம் இப்போ வேண்டாம் பரீட்சை அதுக்கு நம்ம ரெடி ஆகும் நம்ம மூளைய மேக்சிமம் தெய்வீக காரியங்கள் அடுத்தது கல்வியின் காரியங்கள் இதை மட்டும் வச்சுக்கிடுவோம் மற்ற காரியங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிடுவோம் என்று சொல்லி பண்ணிங்கன்னா இங்கே நல்ல ஒரு அதுக்குள்ள ஒரு களமாக இது இருக்கும் நல்ல ஞாபகத்தில் பதியும் அது கரெக்டாக நினைப்பூட்டுதல் ஆகும் ஆண்டவரும் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார் லூயா அடுத்ததாக எபிலிட்டி டு கான்சன்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் என்பதும் ஒரு பெரிய ஸ்கில்லாக தான் இருக்குது நிறைய பேர் விரும்புகிறாங்க எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சு அரை மணிக்கூர் ஆச்சு இன்னும் அங்கே மனம் வரலை மனம் உலகெல்லாம் சுற்றிட்டடா இல்லையா புக்கு முன்னால் தான் இருக்குது தரம் தான் இருக்குது ஆனால் ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லையே ஏன்னா சில இடத்துல லோக்கல் அந்த லொக்கேஷன் அப்படி இருக்கும் கண்ட பாட்டு சத்தம் கேட்கும் சண்டை சத்தம் கேட்கும் அதெல்லாம் ரியல் டிஸ்டர்பன்ஸுகள் தான் இங்கே கவனம் செலுத்தவே முடியாது சில வீட்டிலையே பிள்ளை படிக்கின்னு பார்க்க மாட்டாங்க அங்கே டிவியை போட்டு விட்ருவா அங்கே ஒரே சொத்தமாக அங்கே பேசிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் தான் சில இடத்துல அப்பப்போ தான் தகப்பனார் நல்லா டாஸ்மாக் கடைக்கு போய்ட்டு வருவார் அப்புறம் எங்கே படிக்கிறாரு இப்படியெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஆனால் எல்லாவற்றுக்கும் நம்முடைய தேவனுடைய அனுகூலத்தை தான் தேடணும் அல்ல லூயா அதுபோக நீங்களே சிந்தனை இல்லை அவசியம் இல்லை அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் அதை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் பாடத்தில் கவனம் வரதில்லை அப்போ கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் இதில் கான்சென்ட்ரேஷன் என்கிற ஒரு வேர்டு இல்லாட்டாலும் ஒரு மிக முக்கியமான காரியம் அந்த கொலோசேயர் மூன்றாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனம் அண்ட் செட் யோர் மைண்ட்ஸ் அண்ட் கீப் தம் செட் ஆன் வாட் இஸ் அபவ் நாட் ஆன் த திங்ஸ் தட் ஆர் ஆன் த ஏர்த் இங்கே சொல்லியிருக்கு தமிழில் நமக்கு தெரியும் பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் ஆனால் ஆங்கிலத்தில் அதுக்கு விளக்கமாக ஆம்பிளிஃபைட் பைபிளில் கொடுக்கும்போது செட் யூர் மைண்ட்ஸ் அண்ட் கீப் தம் செட் ஆன் இவன் மனசை அங்கே உன்னதத்துக்குரிய காரியத்தில் செலுத்து அதை அப்படியே வச்சுக்கோ கீப் அப் அதை அப்படியே வச்சுக்கோ மெயின்டைன் பண்ணு அதுதான் சரியான ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்போ அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் உங்கள் முன்னால் இருக்குது அப்போ உங்கள் மனதில் எக்ஸாம் நான் எழுதணும் என்கிறத செட் பண்ணிக்கோ அதிலே செட் பண்ணி இருக்கட்டும் அது அங்கெங்கும் அசைய விடாத திடீர்னு நல்லா எக்ஸாமினேஷன் வருது இன்னும் பத்து நாட்கள் தான் இருக்குது அதே வேளையில் இன்னொரு சூழ்நிலை வந்து அங்கே போயிடுவோம் அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம் இதுதான் குழப்படியானது அந்த டைம் வழுவி போகிற ஒரு இருதயமாக இருக்குது மனம் அங்கே நிற்க மாட்டேங்க அந்த மனம் செட்டாக நிற்க மாட்டேங்க அது உடனே என்னச்சு இப்போ கொஞ்சம் ஒரு மணி நேரம் தானே ஆ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இப்படி இப்படி பல ஒரு மணி நேரங்கள் போ பல தேவையில்லாத விஷயம் வரும் அதனால் நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ண உண்டு எக்ஸாம் என்கிற கான்சென்ட்ரேஷன் ரெண்டாவது நீ போட்ட திட்டத்தின்படி படித்து முடிக்கணும் என்கிற கவனம் இந்த திட்டத்தை மீறக்கூடாது நான் ஒரு ஒழுங்கு பண்ணிட்டேன் இந்த டைம் இது இந்த டைம் இது அதை கரெக்டாக அதில் உன் மைண்டை நீ செட் பண்ணு செட் பண்ணு அதுலேருந்து வலுவாத விலகாத அதே மாதிரி புக்கை திறந்தாச்சா அதுலேயே கவனம் செலுத்து அதிலே கவனம் செலுத்து அழகா சொன்னாங்க ஒரு அரை மணி நேரம் அழகாக ஃபுல் கவனம் செலுத்தி படி அது பிறகு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வா மைண்டெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் சரீரத்துக்கும் காலு கை அசைவு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதோ ஏதோ அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையாக அப்போ அந்த தேர்ட்டி மினிட்ஸ் மனசை வேற எங்கேயும் போக கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்போ இதெல்லாம் நீங்கள் முயற்சிக்கும் பொழுதே ஒரு பக்கம் இவைகளுக்காக நாம் ஜபம் பண்ண போகிறேன்னா இது முயற்சியினால் மட்டும் வராது நாம் முயற்சிக்கணும் கர்த்தருடைய கிருபையும் நமக்கு வேணும் அல்லூயா ஸோ அதை வச்சு தான் நான் இதை சொல்லிக்கிட்டுருக்கேன் கடைசியாக நமக்கு இன்னொரு எபிலிட்டி வேணும் எபிலிட்டி டு டீல் வித் சேலஞ்சஸ் சில சிலவேளை சவால்கள் திடீர்னு வந்துடுது நம்ம திட்டமிட்டு போகிறோம் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாத சவால்கள் வருது எதிர்பார்க்காத சூழ்நிலை வந்துடுது இதை இது வந்து சிலருக்கு வந்துடும் எல்லாருக்கும் வரும்னு சொல்லலை சிலருக்கு வருது அதுவும் பரீட்சை நேரத்தில் வருது ரொம்ப சங்கடமான காரியம் அப்போ அதுக்கு ஒரு திறன் வேணும் அதில் மனசை விட்டு தளர விட்டுட்டோன்னா மொத்தம் அன்னைக்கு பரீட்சை அவுட்டு அது சாத்தான் அப்படி செய்வான் அப்போ அந்த விஷயத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் அதை டீல் பண்ணணும் அப்படி ஒரு திடீர்னு எதிர்பாராத சுச்சுவேஷன் போகிறோம் அன்னைக்கு பார்த்து பஸ்ஸு பிரேக் டவுன் பஸ்ஸு லேட்டு என்ன டென்ஷன் ஆயிரும் அன்னைக்கு அப்போ இதுக்கெல்லாம் ஏற்கனவே முதல்ல நம்ம ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தால் கர்த்தருடைய ஒரு அனுகூலம் உண்டாகும் அதுக்கு மேலே சிலவில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் டோன்ட் லூஸ் ஹார்ட் அந்த இடத்துல நீ மனசை தளர விடவே விடாது கர்த்தர் ஒரு வழி வச்சுருப்பார் அப்த தைரியத்தோடு அடுத்தது நீ டீல் பண்ணணும் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் எப்படி போகலாம் என்ன பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் எததோ வந்துடும் அந்த எக்ஸாமு போகிற அன்னைக்கு பார்த்து தேவையில்லாத ஒரு செய்தி காதுக்கு வரும் பயங்கரமாக நம்மளை குழப்பிடும் இல்லாத பொல்லாததும் வரும் எதுக்கு சாத்தானுடைய வேலை என்ன இவன் நல்லா படிச்சிருக்கா இவன் நல்லா ப்ரிப்பேர் ஆகியிருக்கா இனி எழுது சமயத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் இது நிறைய நடக்கும் நிறைய நடக்கும் நான் டுவெல்த் எக்ஸாம் எழுதும் பொழுது என்னோடு படித்த ஒரு மாணவன் மகா இன்டெலிஜென்ட் டியூஷன்லெல்லாம் போனால் அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட் அந்த ஒன் வேர்டு கொஷின்லாம் டப்பு டப்பு டப்புன்னு அடிப்பான் வார்த்தியாக இருக்கும் அவனுக்கும் போட்டி மாதிரி தான் இருக்கும் அவனை ரொம்ப ஹையாக ஸ்கூலும் எதிர்பார்த்தது எல்லோரும் எதிர்பார்த்தோம் பரீட்சை எழுதுனான் என் ரூம்லேருந்து என் கிளாஸ் ரூம்லேருந்தான் எழுதுனான் அடிக்கொருக்காக வெளியே போய் வாந்தி பண்ணுவான் காய்ச்சல் அப்படியே படுத்து கிடப்பான் டெஸ்கில் பின்னும் எலும்பி எழுதுவான் ஆனால் நல்ல மார்க்ஸ் தான் வாங்கினான் அவன் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பெரிய இன்ஜினியராக இருந்தான் ஆனால் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு வாங்க முடியலை அவ்வளோ போராட்டம் ஒருத்தனுடைய படிப்பில் இருக்குமா நான் நேரடியாக அன்னைக்கு பார்த்தேன் அதை அது வரைக்கும் அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஒரு காய்ச்சலும் கிடையாது தலைவலியும் கிடையாது ஒன்றும் கிடையாது எக்ஸாம் நாட்கள் அப்போ இவ்வளோ போராட்டங்கள் சிலருக்கு இருக்குது நான் சொன்னோன்னா பயப்படக்கூடாது இப்போவுமே நம்ம ஜோ பண்ணணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் எதிர்த்து போராடணும் விட்டு கொடுக்க மாட்டேன் இன்னும் அரை மணிக்கு தான் எக்ஸாம் டைம் இருக்கா நான் எழுத முடியாமல் இந்த அரை மணிக்கூர் எழுதுவோம் அப்படி தான் வரணுமே தவிர விட்டு கொடுத்துட்டு வந்துடக்கூடாது கடைசி வர ஃபைட் பேக் பண்ணணும் அதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் அந்த ஒரு எபிலிட்டி அந்த ஒரு திறன் நமக்கு வேணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சில சொல்லுவோம் அதெல்லாம் வந்துருந்தா சமாளிச்சுருவேன் இதெல்லாம் வந்திருந்தா சமாளிச்சுருவேன் எப்படி வந்துட்டு அப்படி தான் வரும் நம்மளை சமாளிக்க முடியாத அளவுக்கு தான் அது வரும் அதுதான் நம்மளை அசைக்கக்கூடிய விஷயம் ஆனால் அதுலேயும் அசைந்து போகாமல் என்னோன்னு நமக்கு பெரிய தைரியம் ஏசு என்னோடு இருக்கிறார் இல்லை லூயா இப்பறது சொன்னாங்கன்னு நினச்சேன் நான் நினைக்கிறேன் நம்ம கிளாஸ் ரூம் போகும்போது தனியாக போகல எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது எப்படி போகல தனியே போகலை நம்ம யாரோட போகிறோம் இயேசுவோட போகிறோம் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த பாக்கியம் வேறு யாருக்கும் இல்லை இல்லை லூயா ஸோ கண்டிப்பாக இதுக்கு வசனம் சொல்லல ரெண்டு நாளாகமும் பத்தொன்பது பதினொன்று அதனுடைய கடைசி பகுதி நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை ஸ்தோத்ராம் என்ன சொல்லியிருக்கு டீல் கரேஜியஸ்லி அண்ட் மே த லார்ட் பி வித் அ குட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காரியத்தை நடத்துங்க திடமனதாக இருந்து நடத்துங்க எந்த திடநற்று போகிற சம்பவம் வந்தாலும் அதுலேயும் திடமனதாக இருந்து டீல் டீல் பண்ணு விட்டு ஓடிறாத ச அதை ஃபேஸ் பண்ணு அதை டீல் பண்ணு அதான் ஃபேஸ் பண்ணு டீல் பண்ணு அதை சந்தி அதை டீல் பண்ணு சமா சமாளின்னு சொல்லாமா இல்லை அதை டீல் பண்ணு என்ன விதத்தில் டீல் பண்ணு ஆண்டவர் ஒரு ஞானத்தை தருவார் தைரியத்தை தருவார் அந்த எல்லா அட்வர்சிட்டிஸை ஓவர் கம் பண்ணி நீ பரீட்சை எழுது கத்தர் உன்னோடு இருப்பார் இன்னொன்று முத பரீட்சை ஐயோ நான் நினைச்ச மாதிரி எழுத முடியலையே அதை நினைச்சே பாக்கி அத்தனை பரீட்சையும் அதெல்லாம் இல்லை சரி முதல் பரீட்சை தமிழ் பரீட்சை நான் நல்லா தான் படித்தேன் ஏதோ ஒன்று ரெண்டு கொஸ்டின் நமக்கு தெரியாத கொஸ்டின் வந்துச்சு இருந்த வரைக்கும் எழுதியாச்சு ஓகே இனி அதை மறந்துடும் பின்னானவைகளை மறந்துன்னு சொன்ன மாதிரி பரிட்சை எழுதி எங்கே கொடுத்தாச்சா நம்ம கையை விட்டு பேப்பர் பொய்யாச்சா அதுக்கப்புறம் அதை என்ன செஞ்சிரு மறந்து விடு திரும்ப வந்து ஐயோ ஐயோன்னு நினச்சுன்னா நாளைக்கு உள்ளது அவுட் ஆகுது இது பிசாசின் தந்திரம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நம்ம இயன்று ஆயத்தம் செய்தாச்சு பேப்பரை எழுதி அங்கே கொடுத்தாச்சு அதோட நம்ம வேலை முடிச்சு இனி நாளைக்குள்ள இங்கிலீஷை பார்ப்போம் பழைய தமிழை திரும்ப நினைக்காது அது நினைக்கவே நினைக்காத அதை விட்டு அது கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார் ஒரு இதனால் எல்லாம் போயிடாது சிலஜுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் ரொம்ப மோசமாக எழுதுனாலும் அங்கே நல்ல மார்க் வரும் அது எப்படியோ எனக்கு தெரியல ஆனால் அது அது வந்து நீங்கள் நல்லா முயற்சி பண்ணி நல்லா நீங்கள் ஜபத்தோடு செய்தால் போதும் அதுக்கு மிஞ்சினது ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம் அல்ல இல்லூயா ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க சிலருக்கு ஃபெயிலியரே ஆகிடுது ஃபெயிலியரே ஆகிடுது சைக்க முடியாது உடனே தற்கொலை ஐயா அது என்ன தற்கொலை தற்கொலை எல்லாம் இப்போ வாழைக்கொலை மாதிரி சிம்பிள் ஆகிப்போச்சு எல்லாருக்கும் ஐயோ உலகம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது உணவு மார்க்கு ஒரு பாடம் ஃபெயில் ஆகிட்டு உடனே மொத்தம் முடிஞ்சு போச்சு அவன் லைஃப்பு இன்னும் எழுதலாம் இன்னும் எழுதலாம் சில வேளை ஆண்டவர் உனக்கு வேறு ஒரு ரூட்டு வச்சிருப்பார் நீ இந்த ரூட்டே போகணுன்னு நினச்சிட்ருப்ப அதில் அதுக்கேற்ற அந்த நீ நினச்ச மார்க்கு கிடைக்காது ஒரு வேளை ஒரு ஆகக்கூடாது நாங்கள் ஊக்கமாக பண்ணுவோம் ஆனால் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கா சொல்லுது ஒருவேளை அப்படி ஆயிட்டுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கர்த்தர் எனக்கு வேற வழியை வச்சிருப்பார் ஹலே லூயா போல்டா நிக்கணும் எல்லா விஷயத்திலையும் படிப்பே வாழ்க்கை ஆகாது வாழ்க்கை என்பது பல விஷயங்கள் இருக்கிறது இன்னும் நம்ம வாழ்க்கை பயணம் ரொம்ப போக வேண்டியது இருக்கிறது அமேன் ஸோ டீல் கரேஜியஸ்லி வித் எனி சுச்சுவேஷன் உத்தமனுக்கு கர்த்தர் துணை லூயா நீ உத்தமமாக கிடைச்ச நேரத்தில் ஒழுங்கா படி ஆண்டவர் நோக்கி ஜோம் பண்ணு பைபிள் படி சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்கு வராம இருந்து படிச்சுக்கிட்டு சண்டே சர்வீஸை கட் பண்ணிட்டு படிச்சேன்னு சொன்னா ஹூ கேன் ஹெல்ப் யூ வில் காடு உதவி செய்வாரா அவரை ஆராதிக்காமல் அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருந்தா அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு கரெக்டாக நீங்க பரீட்சைக்கு படிங்க ஆயுத்தமாக அந்த ஒரு வரைக்கும் கோட்டை விட்டேன்ப்பா இப்ப உதவி செய்யுங்கப்பா கண்டிப்பா உனக்கு உதவி செய்வா லூயா கர்த்தர் கிருபை செய்வாராக இப்பொழுது சில நிமிடங்கள் நான் சொன்ன இந்த ஐந்து காரியங்களுக்காக கொஞ்சம் ஊக்கமாக நம்ம சேர்ந்து ஜபிக்க போகிறோம் ஊழியக்காரங்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் இந்த நம்முடைய நமக்கு இதெல்லாம் ஒழுங்கு பண்ணி தந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே மனமாக எங்கள் பிள்ளைகள் வெற்றி பெறணும் இந்த சபையிலேருந்து பரிட்சை எழுதக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் எவ்வளோ மார்க்ஸ் எய்ம் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக தான் வாங்கி பாஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு எல்லோரும் கொஞ்சம் ஊக்கமாக ஏன்னா இப்படி இந்த நோக்கத்தோடு இன்றைக்கு தான் கூடணும் இனி பிள்ளைகளை பறித்த காலத்தில் நம்ம கூட்டி கூட்டி வச்சு ஜெபிக்க முடியாது அதனால் இந்த டைம் ஒரு ப்ரஷியஸ் டைம் இதை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்துங்க பிள்ளைகளும் முழங்கால் போடுங்க நல்லா பெரியவர்கள் சேரில் உட்காந்து ஜோம் பண்ணுங்கள் பிள்ளைகள் முழங்கால் போட்டு பயபக்தியா எல்லோரும் ஜோம் பண்ணுங்கள் ஹலை லூயா எல்லாரும் கண்களை மூடுங்க நல்லா கர்த்தரை நோக்கி பாருங்கள் பரலோகத்தின் தேவனை நீங்கள் நோக்கி பாருங்கள் தேவனே நாங்கள் ஒரு ஐந்து விதமான திறன்களை குறித்து பார்த்தோமாப்பா இதை எங்களுக்குள் தாரும் வாய் திறந்து ஜோம் பண்ணுங்கள் உங்கள் சத்தம் உங்கள் காதில் கேட்கணும் அந்த மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணி எப்பொழுதும் பழகுங்க வாய் தரங்க வாய் திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க அந்த ஸ்தோத்திர சத்தம் ஓங்காதுல கேட்கட்டும் அடுத்த ஆள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஓங்காதில் கேட்கட்டும் அந்த சத்தத்துலயே தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க அது நல்ல பழக்கம் ஹலை லூயா ப்ளே இஸ் த ஆண்டவரே ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபையை ஒரு திறனை எனக்கு இன்னும் தாங்கப்பா பரீட்சை நாட்களில் வந்துவிட்டேன் கடைசி கட்ட படிப்பு ஆயத்தமாக இருக்கிறேன் இந்த ரிவிஷன் இந்த ப்ரீ போர்டு எக்ஸாம் அல்லது மிட் செமஸ்டர் மிட் டேம் எக்ஸாம் அல்ல ரிவிஷன் எக்ஸாம் போன்றவைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன கர்த்தாவே கற்றுக்கொள்ளுகிற கிருபையை பெருக பண்ணும் கற்றுக்கொள்ளுகிற கிருபையை பண்ணும் கேளுங்க இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க கற்றுக்கொள்ளுகிற கிருபையை பெருக பண்ணோம் கற்றுக்கொள்ளுகிற கிருபையை பெருக பண்ணோம் ஹாலை லூவ்யா தேவனே நான் அதிகமாய் கற்றுக்கொள்ள என கிருபை செய்யும் கிருபை செய்யும் கிருபை செய்யும் கிருபை செய்யும் கவனம் செலுத்தி படிக்க குறித்த நேரங்களில் உட்கார்ந்து படிக்க அண்டு வரே நமக்கு ஸ்தோத்திரம் 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 கிருபை செய்வீராக அந்த திறமையை தருவீராக 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 ஹாலே லூயா ஹாலே லூயா புரிந்து கொள்ளும் திறனை தாருமப்பா எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லி சோம் பண்ணுவோம் தேவனே புரிந்து கொள்ளும் திறமையை தாரும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதில் உள்ள ஒவ்வொரு காரியங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஆண்டவர் எனக்கு புரிய வைங்கப்பா எனக்கு புரியக்கூடிய கிருபையை தாங்கப்பா ஹாலை அந்த ஞானத்தையும் விவேகத்தையும் சேர்த்து தாங்கப்பா ஸ்தோத்திரம் 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 ஜோ பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க சும்மா அப்படி விட்டுறாத உனக்காகத்தான் எல்லாரும் பாடுபட்டு நாங்க ஆண்டவரோட மன்றாடி கொண்டிருக்கிறோம் நீயும் நல்லா போராடி ஜோம் கொண்டே இரு ஹாலே லூயா ஸ்தோத்திரம் 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 தேவனே எனக்கு இறக்கம் செய்யும் புரிந்து கொள்ளுகிற கிருபையை தாரோ எந்த பாடம் கஷ்டமா இருக்கோ அந்த பாடத்தை சொல்லி ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த பாடத்துல இன்ன இன்ன பகுதிகள் புரிந்து கொள்ளும் கிருபையை தாரம் புரிந்து கொள்ளும் கிருபையை இது இதுவரைக்கும் சிலது சரியா புரிந்து கொள்ளலப்பா ஆனா இப்போ புரிந்து கொள்ளுற ஒரு கிருபையை தாங்கப்பா தாங்கப்பா என்று சொல்லி நீ கூப்பிடு கர்த்தர் உனக்கு நிச்சயம் அருள் செய்வார் ஹாலே லூ யா ஹாலே லூ ஹாலே லூ யா அந்த ஞாபகம் அந்த கரெக்டான நேரத்தில் அதை அந்த மனதிலிருந்து எடுத்து அந்த நினைப்பூட்டப்படுதல் இவைகளுக்கான கிருபையை ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆவியானவரே நான் படிக்கிறத உள்ள பதிய வைங்கப்பா பதிய வைங்கப்பா அது அந்த எக்ஸாம் டைம் கரெக்டாக கொஸ்டின் வாசித்தோட நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் அப்படியே வரிசையாக நினைப்பூட்டப்படணும் ஆண்டவரே நினைப்பூட்ட படனோப்பா அஞ்சு பாயிண்ட் உண்டு மூணுதானே நினைவு வந்ததுன்னு குழம்பி கொண்டிருக்க கூடாதப்பா ஹாலு லூயா என் தேவனே எனக்கு உதவி செய்யும் என் தேவனே எனக்கு உதவி செய்யும் என் மனதுக்குள் தங்கும்படி உதவி செய்யும் என் மனதுக்குள் வரக்கூடாத ஆகாதவைகள் எல்லாம் என்னை விட்டு விலகி போகட்டும் நானும் அதில் ஜெயம் எடுக்க எனக்கு உதவி செய்யும் ஹாலு லூ யா நல்ல ஒரு ஆண்ட ஞாபக சக்தியை தாங்கப்பா நல்ல ஒரு நினைப்பூட்டுதல் ரைட் டைம்ல கரெக்டாக தாங்கப்பா கரெக்டாக தாங்கப்பா ஹாலு லூயா ஆவியானவர் உதவி செய்யுங்க ஆவியானவர் உதவி செய்யுங்க பரிட்சைக்கு போகும் பொழுது கூட என்னென்ன பொருட்கள் எடுத்து செல்லனோ அதுல கூட நாம் மறந்து விட்டுட்டு போயிடக்கூடாது எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு போக உதவி செய்யணுமே தகப்பனே அல்ல லூ யா அந்த கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய எபிலிட்டியை தாங்கப்பா என் மைண்டை செட் பண்ணணுமே ஆண்டவரே என் மனது அலைவாய்ந்து கொண்டிருக்கிற மனதாக இருக்கிறதப்பா சிந்தனை ஒரு நேரம் ஒரு இடத்துல நிற்காதப்பா அது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இந்த நாட்களில் கர்த்தருடைய காரியத்திலையும் அடுத்து என்னுடைய கல்வியின் காரியத்திலையும் என் மனசு சரியாக செட் ஆகும்படி உதவி செய்ங்கப்பா அது அப்படியே நிக்க உதவி செய்யுங்க ஒரு நிலை வரமான ஆவி ஒரு நிலை வரமான ஆவியை தாங்க அது நிமிஷத்துக்கு நிமிஷம் இங்கும் அங்கும் ஓடாத படிக்கு ஆண்டவர் கிருபை செய்யும் தம்பிமார் வாய் திறந்து ஜோமண் வாய் திறந்து ஜோமன்னு ஆமேன் எல்லார் பிள்ளைகள் வாய் திறந்து ஜோமனு தேவனே கிருபை செய்யும் கவனம் செலுத்தி படிக்க ஆமேன் ஹாலி லூயா ஹாலி லூயா பிரைஸ் ப்ரைஸ் லார்ட் எந்த எதிர் சூழ்நிலை வந்தாலும் எதிர்பாராத சூழ்நிலை வந்தாலும் என் தகப்பனே நீர் என்னோடு இருக்கிறீரப்பா நீர் என்னோடு இருக்கிறீரப்பா ஒன்றிலும் நான் தள்ளாடி போகக்கூடாது நான் குழம்பி போகக்கூடாது நான் அப்படியே டிப்ரெஸ் ஆகி சோர்ந்து போகக்கூடாது நானாக மனசில் விட்டு கொடுத்துடக்கூடாது குழஞ்சி போகக்கூடாது நல்லா இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுங்க கத்துறதை கவனிப்பார் கர்த்தர் அந்த கிருபையை தருவார் ஹலில் எதிர்மறை சூழ்நிலைகள் வராமல் ஜெய கிறிஸ்து எனக்கு முன் செல்ல வேண்டும் ஜெய கிறிஸ்து எனக்கு முன் செல்ல வேண்டும் அந்த பரீட்சை நாட்கள் நான் ஆயத்தமாகிற நாட்கள் என் குடும்பத்தில் கூட வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது சொந்த பந்தங்களுக்குள்ள எங்கள் சுற்றுவட்டாரத்துக்குள்ள மரணங்களோ வேறு உள்ள சம்பவங்களோ அப்படிலாம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதப்பா வரக்கூடாதப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஒவ்வொரு எக்ஸாம் எழுதுன உடனே என் மனசு அதை விட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நேராக வரணும் ஆண்டவரே பழையதை சிந்தித்து குழம்ப கூடாத ஆண்டவரே ஹலில் லூயா வேறு என்ன வரும் என்ன சூழ்நிலை வரும் எக்ஸாம் ஹாலில் எப்படி வரும் வரப்போகிற அந்த அந்த இன்விஜிலேட்டர் எப்படி இருக்க போகிறாரு அவருக்கு சுபாவம் எப்படி இருக்குமோ அவர் எப்படி நடத்த போகிறாரோ எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆளுகை உண்டாகட்டும் ஆளுகை உண்டாகட்டும் ஹாலில் ஹாலில் ஆமேன் க்ளோரி 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 ப்ரைஸ் அல்லாட் ப்ரைஸ் ஒல் அன்பின் பிதாவே நாங்கள் ஏகோபித்தமுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இந்த ஐந்து திறன்கள் வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் பிள்ளைகளும் நாங்களும் சேர்ந்து மண்டாடி கேட்டோம் ஆண்டவரே இவைகள் மட்டுமல்ல இன்னும் என்னென்ன தேவையோ அத்தனையும் தந்து நடத்தோம் குறிப்பாக எல்லாருக்கும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஒருவருக்கும் சரீரத்தில் ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லாதபடிக்கு கர்த்தர் எல்லாரையும் அது இரத்த கோட்டைக்குள் மறைத்து காக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே அவர்கள் போக்கிலும் வரத்திலும் வீட்டில் இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஆபத்து நாச மோசங்கள் விபத்துகள் ஒன்றும் தொடாதபடிக்கு இரத்த கோட்டைக்குள் மறைத்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா காத்துக்கொள்ள அவருடைய சிந்தனையில் ஒரு நல்ல தெளிவு உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம் அன்றுவுரை உணர்ச்சி நல்ல கட்டுப்பாடோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அவருடைய உள்ளம் தெளிவோடு சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்யும் அவசியமில்லாத வேறு எந்த சிந்தனையும் உள்ளே வராதபடிக்கு ஆமின் நீர் கோட்டை கட்டி காத்து கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஒவ்வொருவருடைய வீடுகளுக்காக ஜெபிக்கிறோம் அந்த வீடுகளில் பூர்ணமான சமாதானம் உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம் அந்த வீடுகளில் தேவ பிரசன்னம் நிறைந்திருக்க ஜெபிக்கிறோம் அந்த வீடுகளில் இந்த பிள்ளைகள் படித்து வெற்றி பெறுவதற்குள்ள நல்ல சூழ்நிலை உண்டாயிருக்கும்படி நாங்கள் வேண்டி கொள்ளுகிறோம் அந்த கடைசி கட்ட ரிவிஷன்ஸ் எல்லாம் நடக்க அந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது அவைகளும் பிரயோஜனமா இருக்க இவர்கள் அதுல இன்னும் பிரயோஜனம் அடைய நீர் உதவி செய்யும் அப்பா கர்த்தருடைய கிருபை பெருகட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் அடுவரே இந்த காரியத்திலே ப்ரையாரிட்டிஸ் கரெக்டாக இருக்க உதவி செய்யுங்க கர்த்தருக்கு முதலிடம் அதுக்கு பிறகு என்னுடைய கல்வி என் பரீட்சை என்பதிலே ரொம்ப தெளிவாக இருக்க உதவி செய்யப்பா பைபிள் வாசிக்க ஜபம் பண்ண அதுக்கு பிறகு புத்தகத்தை எடுக்க உதவி செய்ய தவப்பனே சண்டே சர்வீஸ் கரெக்டாக வந்து சண்டே ஸ்கூல் போன்ற எல்லாவற்றிலும் கரெக்டாக இருக்க உதவி செய்ய தவப்பனே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க உதவி செய்ய தேவைப்பனே ஆண்டவர் எல்லாவற்றையும் பொருட்படுத்த ஜெபிக்கிறோம் ஆகாரங்கள் தண்ணீர்களை ஆசீர்வதியும் தேவைப்பனே ஆமேன் இந்த காற்று முதலாக ஆசீர்வதித்து கொடும் ஆண்டவரே எந்த ஒரு சின்ன ஜலதோஷம் தும்மல் இருமல் போன்றவைகள் கூட வராதபடிக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஆரோக்கியமாக்கி கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் பெற்றோருடைய மேலே உங்கட கரத்தை வைக்கணும் அந்த வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தாத்தா பாட்டியோ மற்றள்ள உறவுகளோ எல்லார் மேலும் அது கரத்தை வைத்து கண்ட்ரோல் பண்ணி மிகவும் அழகாய் நடத்த வேண்டும் தகப்பனே மற்றும் அவளுடைய சம்பாஷனைகள் பேச்சுகள் அவள் காதில் கேட்கறது கண்ணால் பார்க்கறது எல்லாவற்றையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஜபிக்கிறோம் லாவற்றுக்கு மேல் எந்த சூழ்நிலையிலும் திடனாய் நின்று அவைகளை டீல் பண்ணி வெற்றி பெறக்கூடிய அந்த நல்ல கரேஜ் இவர்களுக்கு தரும்படியாய் வேண்டிக்கொள்ளுகிறோம் தகபனே ஆசீர்வதி பீராக தகபனே ஹாலே லூயா ஒரு காரியம் சொல்லி ஜெபிக்க நான் ஏவப்படுகிறேன் எல்லா பிள்ளைகளும் மறுபடியும் ஜெபிக்கணும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஆசிரியர்களை வேதனைப்படுத்தி இருக்கிறீர்களா இப்போ ஆண்டோட்டம் மன்னிப்பு கேட்கணும் கூட்டத்தில் சேர்ந்து ஊழல் போடுறது கிண்டல் பேசுகிறது அவங்கள மனம் கசக்க வைக்கிறது கஷ்டப்படுத்துறது ஏதாவது நடந்திருக்கா அது உன்னுடைய வெற்றிக்கு பெரிய தடை கர்த்தருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது உண்மையாக உள்ளம் திறந்து மன்னிப்பு கேளு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளு ஆமேன் பெற்றோரை வேதனைப்படுத்தியிருக்கா ஆசிரியர்களை வேதனைப்படுத்தியிருக்கா கர்த்தருடைய ஊழியக்காரர்களை வேதனைப்படுத்தியிருக்கா முதியவர்களை வேதனைப்படுத்தி இருக்கா கர்த்தரை தூக்கப்படுத்துனியா ஆண்டவர் எதை காண்பிக்கிறாரோ அப்படியே வாய் திறந்து மன்னிப்பு கேளுங்க உண்மையாக மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரே இது என்னுடைய கரியர் என்னுடைய முழு வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திபாரமான பரீட்சைகள் இதில் குழம்பிடக்கூடாதே என் குற்றத்தை மன்னிச்சிருங்க என் குற்றத்தை மன்னிச்சிருங்கப்பா நேரடியாக ஆசிரியர்களுக்கு விரோதமாகவோ பெற்றோருக்கோ முதியோருக்கோ பாஸ்டர்ஸ்க்கோ அல்லது யாருக்கும் அப்படி செய்திருந்தா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுருங்க நேராக போய் தனியாக அவங்கள சந்தித்து ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க அதில் தான் அந்த கட்டு அறுக்கப்படும் கூட்டத்தோட கும்பால் நடித்ததை நீ என்ன செய்ய முடியும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு ஆனால் நேரடியாக அவங்க வேதனைப்பட்டிருக்காங்கன்னா கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதோடு மட்டுமல்ல அவங்கள தனியாக சந்தித்து சார் மன்னிச்சிருங்க சார் என்று சொல்லி டீச்சர் இதை மன்னிச்சிருங்க அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் ஹலை லூயா ப்ரைஸ் த லாட் ப்ரொய்ஸ் த லாட் யாரிடத்திலும் யாரிடத்திலும் இந்த காரியம் நமக்கு வேண்டாம் யாரையும் கஷ்டப்படுத்தினவர்கள் என்றது வேண்டாம் ஹலை லூயா பிதாவே மறுபடியும் இந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் தேவன் இவர்களை ஆசிர்வதிக்க கூடாத எந்த ஒரு விஷயமும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதப்பா அந்த குறைகள் அந்த தவறுகள் அந்த பாவங்கள் எதிர்ந்தாலும் அதை அறிக்கை செய்கிறார்கள் மன்னித்துவிடும் மன்னித்து மன்னித்துவிடும் தவப்பனே என் அன்பின் ஆண்டவர் ஒரு இறக்கத்தை செய்து இவருடைய வாழ்நாள் இவருடைய கேரியர் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும்படி உதவி செய்யுங்க பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வரும்படி செய்வேன் என்ற வார்த்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே கல்வியிலே வேலைகளிலே எதிர்காலத்திலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம் உன் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உன் உயர்தலங்களில் உன்னை நிறுத்துகிறவர் இவர்களுடைய சிகரங்களில் இவர்கள் கால்கள் குறித்த காலங்களில் நிற்கும்படியாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் தேவன் கிருபை செய்யும் நம்முடைய கரம் உயர்த்துகிற பலத்த கரம் அந்த கரத்தில் இந்த பிள்ளைகளை தந்து ஜெபிக்கிறோம் தப்பனே ஆசீர்வதியும் பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் வேண்டிய கிருபைகள் தந்து பெற்றோரும் சரியாய் தங்களுடைய ரோலை பிளே பண்ண உதவி செய்யும் தங்கள் பங்கு ஆற்றும்படி உதவி செய்யும் அதனால் மிகுந்த பிரயோஜனம் உண்டாகட்டும் சபை இவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க கிருபை தாரும் ஆமீன் இந்த டீமுக்காக ஜெபிக்கிறோம் இவர்கள் எடுக்கிற பிரயாசங்களை வாய்க்க பண்ணி எங்கள் சபை பிள்ளைகள் ஒருத்தரும் ஃபெயில் ஆகவே கூடாது எல்லாரும் நல்ல மார்க்ஸ் வாங்கி அடுத்த கட்டம் நல்ல உயர் படிப்புகளுக்கு செல்ல வேண்டும் ஆண்டவர் இவர்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் என்ன நோக்கம் வச்சிருக்கீங்களோ கிறிஸ்துவுக்குள் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொன்னது போலவே இவருடைய கல்வி வாழ்க்கையிலும் எதிர்காலத்திலும் அதே நிலையில் வளர்த்தும் ஆசிர்வதியும் வழி நடத்தும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே இந்த மீட்டிங்கை மட்டும் நடத்தி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் பிரிஜிலால் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் அவருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் அவள் மூலம் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் இன்னும் அவர்களுடைய ப்ரொஃபஷனிலே மேன்மைப்படுத்தும் இப்படிப்பட்ட அருமையான கத்துடைய பிள்ளைகளை சபையில் தந்திருக்கிறக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இன்னும் இவர்களை மேன்மையாக எழுப்ப நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் தப்புனே ஆண்டு ஒரே எல்லாரையும் ஆசீர்வதி இந்த டீமை ஆசீர்வதியும் அநேக திட்டங்கள் போட்டு செபித்து கொண்டிருக்கிறார்கள் அவைகளை இந்த ஆண்டிலே செயல்படுத்த கிருபை தருவீராக இந்த கூட்டத்தில் தேவனுடைய கிருபை தொடர்ந்து பிள்ளைகள் மேல் இருப்பதாக ரிசல்ட் வரும்பொழுது கத்தரை சந்தோஷத்தோடு ஆனந்த கண்ணீரோடு துதிக்க துதிக்கத்தக்கதாக மேன்மையாய் வழிநடத்தும் என்று கெஞ்சுகிறோம் சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் அது ப்ரோக்ராம் இருக்கா முடிச்சிடலாம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் வழி நடத்தலும் பாதுகாவலும் உங்கள் அனைவரோடும் விசேஷமாய் உங்களை எக்ஸாம்ஸோடும் ஆமேன் இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன் அலீலுயா அலேலுயா அலீலுயா பயிர் லார்ட்